விரிவான செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சி பாதையை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் செய்து வருவதாகவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வாரிசு அரசியலை முன்னெடுத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் தாராபுரத்தில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் தேர்தலில் தமிழக மக்களுக்கு சேவையாற்ற உங்களது ஆசைகளை நாடி வருகிறது என்று குறிப்பிட்டார் பெண்களுக்கு அதிகாரம் வழங்காமல் சமுதாயத்தில் முன்னேற்றம் ஏற்பட முடியாது என்று கூறிய அவர் திமுக காங்கிரஸ் ஆட்சிகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்ததாக கூறினார் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை கடந்த டிசம்பர் மாதம் அறிமுகம் செய்ததாகவும் தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் உற்பத்தி வழித்தடம் மாநில மக்களுக்கு பெரும் அளவிலான பலனை வழங்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் கூறினார் விவசாயிகளின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இடைத்தரகர்களை நீக்குவதற்காகவும் விவசாயிகளுக்கு முழு பலனும் சென்றடைவதற்காகவும் வேளாண் சட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இருந்தால்தான் மாநிலத்திற்கு சிறந்த திட்டங்களை பெற முடியும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற தாராபுரம் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்திற்கு பல்வேறு உதவிகளை மத்திய அரசு வாரி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலக அரங்கில் சிறந்த பெயரை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் முயற்சியால் தமிழகத்தில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் ஒரு லட்சத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ஐயாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் நீள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர் அப்போது கேட்டுக் கொண்டார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்தபோது தமிழகத்திற்கு எதையுமே செய்யவில்லை என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தாராபுரத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி பெறுவதற்கு பெரும் முயற்சி செய்ய வேண்டியிருந்த நிலையில் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தந்த அரசு பிஜேபி அரசு என்று அவர் கூறினார் ஜல்லிக்கட்டுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தடையை பிரதமர் நீக்கினார் என்று கூறிய பன்னீர் செல்வம் உண்மையான ஜல்லிக்கட்டு கதாநாயகன் பிரதமர் தான் என்று தெரிவித்தார்